வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். சமீபத்தில் சாராஸ் கிச்சனில் இருந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம கம்பேர் மேனியாவில் இன்னொரு பிரியாணி கூட கம்பேர் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து சாராஸ் கிச்சனுடைய ஓனர் வந்து எங்கள் கடையில் மட்டன் பிரியாணி இருக்குது, தவிர ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னார். அதில் ரொம்ப முக்கியமாக சென்னையில் ரொம்ப பயங்கர தீவிரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற பக்கெட் பிரியாணி ஸ்பெஷல் வந்து இங்கே ஜாஸ்தி. இங்கே வந்து பொதுவாகவே வந்து வெறும் டெலிவரி தான்ன்றதால இந்த சைஸ்லாம் பார்த்துக்கோங்க, மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் இங்கே எல்லாமே கிடையாது. வாங்க இந்த கடைக்குள்ளே போயிட்டு இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன, இவங்க இந்த பிரியாணிலாம் எப்படி சேல் பண்ணாங்கன்றத நம்ம ஜாலியாக பார்க்கலாம். பசி நேரத்தில் ஒரு மட்டன் பிரியாணி குண்டாம் பக்கத்தில் நின்றுக்கிறதே வந்து ரொம்ப கொடுமையான செயல். அதுவும் சாப்பிடாம நான் வேடியை பார்த்து வெறும் ஸ்மெல் மட்டும் பண்ணி நிற்கிறேன். நம்ம பாய் வந்து தீவிரமாக அதில் பீஸ் தேடி அடிச்சுன்னு இருக்கிறாரு. ஒரு ஒரு ஸ்பெஷல் டெலிவரிக்கு அடிச்சுன்னு இருக்கிற நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சண்டேயில் வீட்டோட உட்காந்து ஜாலியாக வந்து பிரியாணி சாப்பிட்றதோட சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை, காடை ஃப்ரை, 65 சிக்கன், 65 இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. டேபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாம் வீட்டில் எடுத்துன்னு போய் வாங்கி வச்சு தம்சமாக சாப்பிட்லாம். சரி, டைம் வெறும் 11:30 தான் ஆகுது. 11:30 வந்து கடை வந்து பிஸி ஆகிடுச்சு, பிரியாணி வந்து தீவிரமான டெலிவரியில் இறங்கிட்டாங்க. 2-3 பேர் சாப்பிட்ற பக்கெட்டு, ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற பக்கெட்டு, ஒரு 10 பேர், 20 பேர், அதுக்கு மேலே வந்து ஒரு 100 பேர் இருந்தால் கூட ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பேரில் வந்து இவங்க செஞ்சு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், மட்டன் வரைக்கும் சாப்பிடல. ஒரு பட்ஜெட் பிரியாணியும் கூட நீங்கள் ரொம்ப வந்து காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு 15 பேராக இருந்தால் கூட அது ஒரு பக்கெட் ஒன்று காமிச்சோம்ல, அவ்வளோ பெரிய பக்கெட்டு, அது ஃபுல்லாக வாங்கிட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும். நம்ம எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லாமல் நல்லாயிருந்தா நல்லாயிருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இருக்குன்னு சொல்கிற யூடியூப் சேனல் நம்ம வீடியோவில் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்கிறீங்க எல்லோரும் மாதிரியும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நம்ம கூட முன்னா சார் இருக்கிறாரு, சாராஸ் கிச்சனுடைய ஓனர். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சார். தேங்க்யூ சார். இந்த தைரியம் வந்து எத்தனை பேருக்கு வரும்னு தெரில, ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் வாயில் வச்சுன்னா வாவ் மைண்ட் ப்ளோயிங், அப்படி உள்ளே வச்சு முழுங்க கூட மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுக்கு தைரியமாக அவருடைய ஃபுட்டு குவாலிட்டியை நம்பி நீங்கள் இதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, போன வீடியோவில் நம்ம ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருந்தோம், பூண்டு தோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சார், அதில் நீங்கள் தோல் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும் போது தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபீட்பேக்கையும் எடுத்து இப்போ அதுக்கப்புறம் பண்ணுற பிரியாணிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் செஞ்சுருக்கிறதா சொன்னீங்க. ஃபீட்பேக்கு கேட்டு நம்ம அந்த பூண்டில் ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தோம். இப்போ உரிச்ச பூண்டாகவே வாங்கிட்டு அடிக்கிட்டு இது பண்ணுறோம் சார். சூப்பர், இதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னே சார் சொல்லுங்கள் சார், இப்போ நம்ம கடையில் இருக்கிற பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இல்லை சார், நம்ம வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி கிடையாது, நம்ம வந்து கேட்ரர்ஸ், அது ஃப்ரெஷ்னஸ்ஸு சொல்லுவோம், நம்ம வந்து கேட்ரர்ஸு மேரேஜ்க்கு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இப்போ மீதி பேர் வந்து மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மசாலா ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அது பண்ணுறதில்ல, என்ன இருக்குதோ அந்த மசாலா போட்டு கொடுக்குறோம். நம்ம எப்படி நம்ம மட்டன் பிரியாணி ஃபீல் வந்து ஒரு முஸ்லீம் மேரேஜ் மட்டன் பிரியாணி ஃபீல் கிடைக்கும் நம்ம பிரியாணியில். பாய் வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிடும் போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்கோ அதே ஃபீல் கிடைக்கும். நம்ம அது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸஸில் நம்ம தரோம், அது ஒரு பக்கெட் சிஸ்டமாக எடுத்துகிட்டு வந்து. மேலே வர கேள்வியெல்லாம் கொஞ்சம் நறுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, எதை வந்து நீங்கள் ரொம்ப சீப் பிரியாணி அப்படின்னு சொல்லுவீங்க, எதை வந்து நீங்கள் அது பட்ஜெட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க? சட்டனா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன? ஏன்னா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பிரியாணி, 10 ரூபாய்க்கு பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி எப்படி கொடுக்க முடியும், அதில் சிக்கனை போட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. நான் ஒன்று ஒன்று யோசிப்பேன், அது எப்படி அவங்க தராங்கன்னு எனக்கே புரியல, எப்படி 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு தராங்க. நானும் இன்னொரு கேல்குலேட் பண்ண எனக்கு செட் ஆகல, அவங்க எக்ஸ்ட்ரா மாஸ்டர் பிளானாக பண்ணுறாங்க என்ன எனக்கே தெரியல, அவ்வளோ இதாக கொடுக்க முடியாது உண்மையாக. உங்கள் இமேஜினேஷனுக்கும் இது கடந்துருச்சு, அதாவது சீப் பிரியாணி 50 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் எனக்கு தெரியலப்பா அப்படின்றீங்க. நம்ம தான் சீப்பு கம்மி ரேட்னு அதுக்கு மேலே இருக்கிறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ சைனா ப்ராடக்ட் மாதிரி அது, அது நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எந்த மாதிரி ஒரு பிரியாணியை வந்து இது நல்ல பிரியாணி அப்படி நீங்கள் சொல்லுவீங்க பொதுவாக? இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கணும் இல்லை, இதெல்லாம் இருந்தால் இது நல்லாயிருக்கும், இப்படி இருக்கணும் டேஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக, என்ன மாதிரி பிரியாணியை நல்ல பிரியாணி நீங்கள் சொல்லுவீங்க? மேரேஜஸ் பிரியாணி தான் சார், எந்த மேரேஜஸ்லேயும் அந்த பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுற பிரியாணிஸ்க்கும் மேரேஜ் பண்ணுற பிரியாணிஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அதில் அதில் வர ப்ரொவிஷன்ஸு, அது ஹை குவான்டிட்டி இஸ் த மெயின் திங். மட்டன் குவான்டிட்டி, ரைஸ் குவான்டிட்டி எல்லாம் இருக்கிறனால அந்த டேஸ்ட் வராது, என்னந்தாலும் அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அது அடுத்தது கொஞ்சம் ஒரு இன்னொரு ஒரு நெருக்கின ஒரு கேள்வி, சென்னையிலேயே உங்களுக்கு சாராஸ் கிச்சன் பிரியாணியை தவிர வேறு எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்? ஹோட்டல்ஸ் பிரியாணி. டு பி ஃப்ராங்க் யா மொய்தீன் பிரியாணி பிடிக்கும். யா மொய்தீன் பிரியாணியோட ஃபேன் சாராஸ் கிச்சன் ஓனர், பார்த்துக்கோங்க. முன்னே சார் நாங்கள் போன முறை ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம், அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. இந்த முறை இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குது, இது ஒரு ரெக்வஸ்ட் தான். இது இப்போ நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது சிக்கன் 65 ஆகட்டும், காடை 65 ஆகட்டும், இதில் ஈவன் பிரியாணியில் கூட வந்து நீங்கள் இந்த சிந்தட்டிக் ஃபுட் கலர் அப்படின்ற ஒரு கலர் யூஸ் பண்ணுறீங்க.
இது இல்லாமல் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு எந்த விதத்துலையும் டேஸ்ட்டுக்கு வந்து காரணமாக இல்லை, ஒரு கலர் தான் காரணமாக இருக்குது. நான் கூட ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், ஒரு ஃபுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து நான் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். 13 வருஷமாக என்னுடைய 65ல் நான் கலர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னார். இது கடலூரில் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வருது. அந்த மாதிரி இந்த கலரை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன தான் ஃபுட்டு கலர்னு சொன்னாலும் அது கெமிக்கல் தான், அது நல்லது இல்லை தான். எல்லா கடைகளுமே அது யூஸ் பண்ணுறாங்க. யாமொய்தீன் ஆகட்டும், இல்லை வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஆகட்டும், புகாரி ஆகட்டும், யாரும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணல அப்படின்றதே உங்களுக்கு ஒரு தனி சிறப்பாக ஆகிடாதா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியுமா? லுக் வைஸ் தான் சார், யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் அந்த லுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு. இப்போ கலருக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பிரியாணி சார் பொறுத்த வரைக்கும் சாஃப்ரான் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு அது பப்ளிக்கும் அது இது பண்ண முடியாது, நம்மளாலையும் செஞ்சால் அந்த ப்ரைஸ்க்கு வந்து செட் ஆகாது. இல்லை சாஃப்ரான் ஒரிஜினல் கலர் கொடுப்போம் சீரியல் மேரேஜஸில் பார்ட்டியை பொறுத்து, ஆனால் நம்ம ஷாப்னு வரும்போது அது செய்கிறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. அது ஒரு ஒரிஜினல் நேச்சுரல் கலர் கொடுக்குறது. இது கொடுக்கலன்னா ஒயிட்டாக இருக்கும் பிரியாணி, அது லுக் வைஸில் இது பிரியாணியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கீ ரைஸாக மாறிடும். ஸோ அதனால கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி வருது. அது மேலே வரைக்கும் தான் அடியில் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து கிரேவியோட கலர் ஆகிடும். ஸோ மேலே அது கொடுத்தா தான் வந்து கலக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும்னு யூஸ் பண்ணுறோம். 65 பொறுத்த வரைக்கும் அதே தான், பண்ணாமல் இருக்கலாம், அது ரெட் ஆகாது. அப்போது வியூஸ் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம முன்னா சார் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கஸ்டமருக்கே அதுக்கு பிடிக்காது அப்படின்றாரு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு இப்போ இது தேவையில்லப்பா இந்த கலர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் சும்மா ஒரு பேச்சு சொல்கிற ஒரு 100 பேர் வந்து முன்னாசார்ட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து கலரை நிறுத்துறதுக்கு. இன்னொன்று வந்து என்ன சார், இந்த ஜீரக் சம்பா ரைஸில் பண்ணி பிரியாணி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதை வந்து நம்ம சென்னை கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல, அதனாலேயே நம்ம அந்த ரைஸ் யூஸ் பண்ணாமல் பாஸ்மதியாகவே யூஸ் பண்ணிருக்கிறோம். இது என்ன நம்ப முடியல, ஏன்னா எனக்கு பர்சனலாக ஜீரக சம்பா பிடிக்கும். இமான் கேமரா பின்னாடி இருக்காரு, அவருக்குமே ஜீரக சம்பா பிரியாணி வந்து பிடிக்கும். நீங்களும் வந்து முனசாட்ட சொல்லுங்க, நீங்கள் ஒரு பிரியாணி சம்பா ஸ்பெஷல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதையும் பண்ணுவார் நிறைய பேர் இன்குயரி இல்லைன்னு சொல்லி அந்த ஜீரக சம்பாக்கே நம்ம தொடாமல் விட்டுட்டு வந்து, ஆனால் ஆக்சுவலாக அதுவும் நல்லா இருக்கும், ஆனால் பப்ளிக் ஒரு டிமாண்ட் இல்லை, அதனால சென்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கட் பண்ணிட்டு வந்து சரி பாஸ்மதியிலே போயிடலாம்னு சொல்லி. ஸோ ஜீரக சம்பா ரசிகர்களே அண்ட் கலர் வெறுப்பவர்களே, நீங்களாம் வந்து முன்னா சார்ட்ட அதை சொன்னீங்கன்னா முன்னா சார் உங்களுக்காக பண்ணுவார். ஏன்னா அவர் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருக்காரு மக்களுக்கு இப்படி தான் பிடிக்குது அப்படின்ட்டு. ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து வந்து உங்களை இந்த வீடியோ கமெண்ட்ஸில் போடலாம், இல்லை முன்னா சார் டைரெக்டாக வந்து கூட நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சொல்லலாம், நான் கண்டிப்பாக கஷ்டம் சொல்கிறது கேட்போம் சார். இப்போ நிறைய பேர் சைனீஸை பொறுத்து அஜின் மோட்டோ போடாதீங்கன்னு வாங்க, போடாமல் சைனீஸ் பண்ணி கொடுத்துருவோம். 65 அஜின் மோட்டோ போட மாட்டோம், ஃப்ரைட் ரைஸில் தேவைப்படும், வேண்டான்னா போட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்கள சாய்ஸ் தான். அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது எங்களுக்கு கலர் வேண்டாம்னா கலர் போடுறது இல்லை, நமக்கும் மிச்சம் தான் அது, கலர் போடல நல்லது தான் அது, கஸ்டமர் சாய்ஸ், அவங்க சாய்ஸ் அது. ஸோ பக்கெட் பிரியாணி ஸ்பெஷலில் நம்ம கடையில் எத்தனை கிலோ பக்கெட் பிரியாணிஸ் இருக்குது, அந்த கிலோ கணக்கெலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எப்படின்னா சார், இது வந்து மெம்பர்ஸ் கணக்காக சொல்லலாம், அதுக்கு பதிலாக 3 மெம்பர்ஸ்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். 3 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸ், 8 மெம்பர்ஸ், 12 மெம்பர்ஸ், இதிலே நம்ம கேல்குலேட் பண்ணினே இருக்கிறோம். இப்போ அப்போ வந்து இன்னொன்று மட்டன் பிரியாணியில் டீலக்ஸ்னு எத்தனை வரும், நிறைய பேருக்கு 500 ருபீஸ் மட்டன் பிரியாணியில் ஸ்வீட் கொடுக்க மாற்றேன்றாங்க, எக்ஸ் கொடுக்க மாற்றேன்றாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவரை ஒரு கேல்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் போட்டு ஸ்வீட்டு முட்டையெல்லாம் போட்டு வேறு குவாலிட்டி பக்கெட்டு கொடுக்கலான்னு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கோம். ஏற்கனவே ஏகப்பட்ட மெனுஸ் இருக்குது, இன்னும் தடப்படலாம் மெனுஸ் வருது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம் இல்லை, எனிவேஸ் போய் நாங்கள் போடுறோம். வந்ததுக்கப்புறமும் இன்னும் வந்து நீங்கள் சர்ப்ரைசிங்காக நிறைய எலமெண்ட்ஸ் முன்னா சார் சொல்கிறத பார்த்தா ஆட் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்குது, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எப்படி இருந்தது இந்த வீடியோலையும் நீங்கள் சொல்லலாம். சார் இவர் என்ன இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறோம், என்ன கான்செப்ட் பண்ணுறோம், மேரேஜஸ் ஆர்டர் இருக்கிறோம், இவர் வந்து தான் மெயின், இவர் தான் வந்து நம்மளோட மெயினாக இருக்காரு. 8 இயர்ஸ் அவங்க கூட இருக்காரு, இவர் வச்சுன்னு தான் எல்லா வேலையும் செய்யறது. சார் அப்போ அவங்க மூஞ்சி காட்டுங்க, நீங்களும் மூஞ்சி காட்டுங்க, மாஸ்க் போட்டுருக்கிறாங்க பரவாயில்ல. இவர் பேர் மஜித் பாஷா, இவர் ஒரு அசிஸ்டன்ட், அவரு ரிஸ்வான். இவர்கிட்ட மஜித் பாஷா சார் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக பண்ணுறதுல, 20 வருஷமாக பிரியாணி பண்ணுறீங்க. அடுத்து ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி, நீங்கள் பண்ணுற பிரியாணியை தவிர வேறு எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப? நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, எந்த இல்லை நான் சாப்பிட்டதில்லை. அப்போ நீங்கள் பண்ணுற பிரியாணி தவிர நீங்கள் எந்த பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? சார் நான் சாப்பிட்டதில்லையா? நிஜமா நிஜமா. ரிஸ்வான் பாயில் நீங்கள், ரிஸ்வான் பாய் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுற பிரியாணியை தவிர வேறு எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்? நம்மளுக்குனா பிரியாணினாலே லைக் இல்லை, லைக்கே பண்ண மாட்டோம். உங்களுக்கு பிரியாணியே பிடிக்காது? பிடிக்காது, வெறும் செய்கிறது தான் எங்கள் வேலை. இது பாருங்க, பிரியாணியே பிடிக்காது அவருக்கு, செய்கிறது மட்டும் தான் பிடிக்குமா அவருக்கு? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பாய் பார்த்துருக்கீங்களா? இன்ஃபேக்ட் நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து நம்ம செய்கிறதுலேருந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அதை முழுசாக செஞ்சவர் இவர் தான். இவர் வந்து அவருடைய குரு ஓவர்சைட் பண்ணார், சூப்பர்வைஸ் பண்ணார்.
ஸோ யோஸ் நம்ம இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு வீடியோ எங்கே பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம வீடியோ பண்ணி முடிச்சுட்டு தூங்க முடியாத பிரியாணி எல்லாத்தையும் போயிருக்கிறோம். ஒரு ஃபுல் மட்டன் பிரியாணி, இன்னொன்று வந்து மிக்ஸ்டு பிரியாணி, நான் சொன்ன கடை சிக்கன் 65, இறா மீன் அதெல்லாம் இருக்கிற ஒரு பிரியாணி. அதோட இந்த சைடிஷ்லாம் இருக்கும்ல, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய், பிரெட் அல்வா இதெல்லாம் இருக்குது. எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு சாப்பிட்டு உங்களெல்லாம் காண்டி ஏற்றுற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ரஜினி எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க, இவன் எந்த நேரமும் இவ்வளோ சாப்பிட்டு நம்மளை கடுப்பேற்றுறாயான்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிட்றதா இங்கே வந்து சாப்பிட்லாம். என் வழக்கம் போல் மீதியெல்லாம் சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஊக்கமும் நீங்கள் கொடுக்குற லைக்கு கமெண்ட்ஸ் தான். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை வருங்காலத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம்.